டூரிசம் டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் விமான சேவைகளோட பங்களிப்பு அப்படிங்கிறது மிக முக்கியமானதாக இருக்குது. இந்தியாவுக்குள்ளே சென்னையில் இருந்து போகிறதுக்கு நேரடி விமான சேவை அப்படிங்கிறது வந்து எந்தெந்த மாநிலங்களுக்கு நிறைய இருக்குது, எதுக்கு தேவை அதிகமாக இருக்குது? இப்போ சென்னையிலேருந்து டூரிசமுக்காக டெல்லிக்கு நிறைய விமான சேவை இருக்குது, கோவாவுக்கு ஓரளவுக்கு இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து நார்த் ஈஸ்ட்டுக்கு போகிறதுக்கு பேக்டோக்ராவுக்கு நிறையா ஃப்ளைட்டு விமான சேவை தேவை. ஏன்னா இப்போ கொஞ்ச நாளாக பார்த்திங்கன்னாக்கா நார்த் ஈஸ்டோட அதாவது வடகிழக்கு மாநிலத்துக்கு வந்து நிறையா டூரிஸ்ட் வந்து சென்னையிலேருந்து போகிறாங்க. அவங்களுக்கு வந்து நிறையா டைரக்ட் ஃப்ளைட் வந்து பேக்டோக்ரா ஏர்போர்ட்னு சொல்லுவாங்க, அதிலிருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கேங்டாக்குக்கோ டார்ஜிலிங்கோ நிறையா வந்து போகலாம். அதுக்கப்புறம் கவுஹாத்திக்கு இன்னும் இருந்ததுனாக்கா கவுஹாத்தி ஷில்லாங் அந்த ஏரியாவுக்கு வந்து நிறையா ட்ராவல் போகலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புவனேஸ்வருக்கு வந்து தமிழ்நாட்டிலேருந்து நிறையா ட்ராவல் வந்து பூரி ஜெகநாத்லேருந்து எல்லாத்துக்குமே வந்து சிலிக்கா லேக் இருக்குது, பூரி ஜெகநாத் இருக்குது, அதுக்கெல்லாம் வந்து நிறையா டூரிஸ்ட் நம்ம இங்கேருந்து அனுப்பணுன்னா விமான சேவை, நேரடி விமான சேவை நிறைய நம்மளுக்கு தேவைப்படும். இப்போதைக்கு கோவாவுக்கு வந்து நம்ம இது இன்சென்டிவ் டூர்னு சொல்கிற கம்பெனியிலேருந்து கொடுக்குறது வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய பேர் பல்க் பல்காக போவாங்க, 100 people 200 people அந்த மாதிரி ட்ராவல் வந்து நிறையா இருக்கும். அது வந்து சின்ன சின்ன வெக்கேஷன், ஒரு ரெண்டு நாள் இருப்பாங்க, வெள்ளிக்கிழமை போவாங்க, வெள்ளி சனி அங்கே இருந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை திரும்பி வந்து மண்டே அவங்களோட வேலையை ஆரம்பிச்சிடற மாதிரி இருக்கிற இன்சென்டிவ் டூர்லாம் ஜாஸ்தியாக இருக்குது. அதுக்கு இப்போ ரெண்டு ஃப்ளைட்டை வச்சுக்கிட்டு நம்மளால் இது வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக டூர் பண்ண முடியல. அதுக்கு கொஞ்சம் விமான இந்த ஃப்ரீக்வன்சி வந்து ஜாஸ்தியாச்சுனாக்கா இன்னும் கொஞ்சம் டூரிஸ்ட் மூவ்மெண்ட்டு ஜாஸ்தியாக இருக்கும். அங்கேக்கு சென்னையிலேருந்து வந்து காஷ்மீர் டூர் வந்து ரொம்ப பாப்புலர். போன 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா அது வந்து சம்மர் அந்த கோடை காலத்தில் மட்டும்தான் ட்ராவல் நிறையா இருக்கும். இப்போ வந்து போன வருஷத்துலேருந்து கோடை காலம் இல்லை, அந்த குளிர்காலத்துலேயும் வந்து நிறையா சுற்றுலா பயணிகள் வந்து அங்கே வந்து போகிறதுக்கு ஆசைப்பட்றாங்க. ஆனால் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா நம்மளுக்கு வந்து நேரடியான விமானம் வந்து சென்னையிலேருந்து ஸ்ரீநகருக்கோ ஜம்முக்கோ இல்லை லே லடாக்குக்கும் டைரக்ட் ஃப்ளைட்டுக்கு இல்லை. அதுக்கு என்னன்னா நம்மளுக்கு சென்னையிலேருந்து ஸ்ரீநகருக்கு வந்து நேரடி விமான சேவை இருந்ததுன்னா இன்னும் டைம் நம்ம சேவ் பண்ணலாம். சேவ் பண்ணிவிட்டு நிறையா வந்து அந்த வளர்ச்சிக்கு வந்து நிறையா அந்த டெஸ்டினேஷனாக வந்து நிறையா நம்ம ப்ரொமோட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து குலு மணாலி, இப்போ நம்ம சவுத் இந்தியா பீப்புள் எல்லாத்துக்குமே வந்து குலு மணாலி ரொம்ப பாப்புலர். சிம்லா குலு மணாலி வந்து நிறையா பேர் போகாங்க, அவங்களுக்கும் வந்து நேரடி விமானம் இல்லை. சண்டிகர் வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஃப்ளைட்டு டைரெக்டாக சென்னையிலேருந்து இருந்ததுன்னா அவங்க வந்து பயண ரோடோட பயண நேரத்தை நிறையா சேவ் பண்ணலாம். இப்போ இந்தியாவை பற்றி பேசுகிறோம், இந்தியா விட்டு வெளியில் போகிறாங்கன்னா ரெண்டு காரணங்களுக்காக போவாங்க, ஒன்று டூரிசம், இன்னொன்று வர்த்தகம். இந்த ரெண்டு காரணங்களுக்காக எந்த நாடுகளுக்கு பயணிக்கிறவங்க அதிகமாக இருக்காங்க, அதற்கான நேரடி விமான சேவை அப்படிங்கிறது இருக்குதா? நம்ம சென்னையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூருக்கும் மலேசியாவுக்கும் நிறைய நேரடி விமான சேவைகள் இருக்குது, அதனால் டூரிசம் மட்டும் இல்லை பிஸ்னஸும் வந்து நிறையா இந்த செக்டருக்கு வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அதை தவிர உங்களுக்கு வந்து சைனா வியட்நாமுக்கு நம்மளுக்கு வந்து நேரடி விமான சேவை இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னென்னா சைனாவில் ஏற்கனவே நிறைய மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கிறதுனால தமிழ்நாட்டிலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சைனீஸ் ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. இது வந்து டூரிசம் மட்டும் கிடையாது, ரெகுலர் பிஸ்னஸ் ட்ராவலுக்கும் வந்து நிறைய விமான சேவை தேவைப்படுது. இப்போது வரைக்கும் டெல்லி வழியாவோ பாம்பே வழியாவோ தான் சைனாவுக்கு போயிட்டுருக்காங்க நேரடி விமானம் இல்லாதனால. நம்ம தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஹப்பாக இருக்கிறதுனால எவ்வளோ நிறைய சைனீஸ் கம்பெனிங்க இருக்குது. நம்ம வந்து ஸ்ரீபெரும்புதூர்லேயோ உரகடத்துலேயோ பார்த்திங்கன்னாக்கா அவ்வளோ நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து இங்கே வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு நீங்கள் போயிட்டு வரத்துக்கே வந்து பார்த்திங்கன்னாக்கா ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் வியட்நாம் வந்து டூரிசம் மட்டும் கிடையாது, இப்போ வந்து சைனாவுக்கு அடுத்த ஒரு மேனுஃபேக்சரிங்கில் ஒரு பெரிய செட்டப் அங்கே தான் வியட்நாமில் வச்சுருக்காங்க. அதனால் வியட்நாமுக்கு நம்மளுக்கு டூரிசமும் நிறையா இம்ப்ரூவ் ஆகும், ப்ளஸ் வந்து இந்த மேனுஃபேக்சரிங் அதுக்கப்புறம் ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் இப்போவே வந்து பார்த்திங்கன்னா நேரடி விமான சேவை இல்லாமையே வியட்நாம்லேருந்துலாம் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டிலேருந்து. அது கொஞ்சம் இன்னும் நேரடி விமான சேவை இருந்ததுன்னா பயண நேரம் மிச்சமாகும், நம்மளுக்கு வந்து காஸ்ட் கொஞ்சம் இதாக வரும், நல்ல ஒரு ரீசனபிள் ரேட்டில் கிடச்சிதுனாக்கா இந்த செக்டாருக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து பூட்டானுக்கு வந்து நிறைய டூரிஸ்ட் வந்து என்கொயரி வந்துக்கிட்டே இருக்குது. அதுவும் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா நம்மளால் டைரக்ட் ஃப்ளைட் இல்லாததுனால கொஞ்சம் கஷ்டப்பட்டு எல்லாம் அனுப்பிக்கிட்டு இருக்கோம். பூட்டான் வந்து ஒரு 2.5 மணி நேரத்தில் போகிற டெஸ்டினேஷனில் இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து சுற்றி சுற்றி போகிறதுனால ஒரு நாள் முழுக்க வேஸ்ட் ஆகுது. பூட்டான் வந்து வெரி குட் டெஸ்டினேஷன், நல்ல ஒரு அருமையான டெஸ்டினேஷன் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு, நிறைய பேர் போகிறாங்க. அதே மாதிரி மியான்மர் அதாவது பர்மா, அந்த பர்மாவிலேருந்து நம்மளுக்கு இங்கேருந்து டூரிஸ்ட் போகிறது மட்டும் இல்லை, பர்மாவில் அவ்வளோ தமிழியன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 70,000 பேருக்கு மேலே அங்கே இருக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் நம்மளோட தமிழ் கோயில் இருக்குது, முருகன் கோயிலேருந்து எல்லாமே இருக்குது. நம்ம சென்னையிலேருந்தும் போகலாம் மியான்மருக்கு போகலாம். மியான்மர்லேருந்து நம்மளோட இன்பவுண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். மியான்மருக்கு வந்து நம்ம கொஞ்சம் ஒரு டைரக்ட் விமானம்,
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வழியாக பேங்காக்ல இருந்தால் நிறைய பேர் போயிட்டுருக்காங்க மியான்மருக்கு. அதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரே கண்ட்ரி சென்னையிலேருந்து டைரக்ட் ஃப்ளைட்டு மியான்மருக்கு இருந்ததுன்னா இன்பவுண்ட் ஆஸ் வெல் அஸ் அவுட் பவுண்ட் வந்து நம்மளுக்கு நிறைய அரைவல் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.